ஹலோ விபோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஏராளமான இறப்பு செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் மத்தியில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த கொரோனாவோட முதலாவது அலையில் ஆரம்பித்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட மறைவில் இருந்து இரண்டாவது அலையில் நகைச்சுவை கலைஞர் விவேக் அவர்கள் உயிரிழந்து போனார். அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குநர்களான கேவி ஆனந்த், எஸ்பி ஜனநாதன் உள்ளிட்ட பல முக்கியமான இயக்குநர்கள் உயிரிழந்து போனாங்க. நகைச்சுவை நடிகர்களான பாண்டு, நெல்லை சிவா, மாறன் உள்ளிட்ட பல பேர் உயிரிழந்து போனாங்க. இப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியான பல மரணங்களை சந்திச்சுட்டு வந்திருந்த தமிழ் சினிமா மீண்டும் இப்போது ஒரு சில பேரை இழக்க போகிற நிலைமைக்கு வந்திருக்கு. நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனர் ஒருவர் ரொம்பவே கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது இப்போ பரவியிருக்கு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்மளோட துடுப்பு சீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இது, ஒரு முதலமைச்சர் ஒரு இயக்குனரை போய் நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சினிமா திரையுலகத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியானது கிளம்பியிருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபலமான நகைச்சுவை இயக்குனராக வளம் வந்தவர் தான் டிபி கஜேந்திரன். பிரபலமான குடும்ப இயக்குனர் விசு அவர்களோட உதவியாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த டிபி கஜேந்திரன் விசுவோட நிறைய திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தார். விஷுவை பற்றி நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவருடைய திரைப்படங்கள் இன்றைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு குடும்பத்தை வச்சு படம் முழுக்க எடுத்து ரொம்பவே வெற்றி திரைப்படமாகவும் ஆக்கியிருப்பார். அந்தளவுக்கு அவருடைய டைலாக்கும் சரி, அவருடைய டைலாக் டெலிவரியும் சரி, மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்குமே பிரபலம் அடைஞ்சிருக்கு. அவர்கிட்ட உதவியாளராக இருந்த டிபி கஜேந்திரன் அவர்களும் நாளடைவில் குடும்ப படங்களையே எடுக்க ஆரம்பித்தார். ஆனால் இவர் முழுக்க முழுக்க நகைச்சுவை சார்ந்த குடும்ப படங்களை எடுக்க ஆரம்பித்தார். அது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு சில திரைப்படங்களில் நடிக்கவும் செஞ்சார். பிரசன்னா நடிப்பில் வெளியான சீனா தானா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வடிவேலுவோட சேர்ந்து இவர் அடிச்சிருந்த லூட்டி இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த இயக்குனராகவும் ஒரு நகைச்சுவை நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்காரு டிபி கஜேந்திரன். பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்தாரு. இப்போ வரைக்குமே ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிட்டு தான் இருந்தார். ஒரு சில திரைப்படங்களில் கூட இவர் இயக்குனராகவே வந்திருப்பார். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சார். பார்ப்பதற்கு குள்ளமான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஏராளமான கிண்டல்கள், கேலிகள் எல்லாமே வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சி எறிஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல இயக்குனராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. சமீப காலமாகவே அவர் சுவாச கோளாறுனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ தான் அதிலிருந்து மெல்ல மெல்ல அவர் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலமையில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி எல்லோருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஆச்சரியமான செய்தியும் வெளியே வந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் டிபி கஜேந்திரன் அவர்களும் கல்லூரி காலத்தில் ஒன்றாக படித்த நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடச்சிருந்துருக்கு. இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த இந்த தகவல் ஸ்டாலின் அவர்கள் டிபி கஜேந்திரனை நேரில் போய் சந்திச்சுட்டு வந்த ஒரு விஷயம் மூலமாக உறுதியாயிருக்கு. இதை கேள்விப்பட்ட எல்லோருமே ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த கல்லூரி கால நண்பனை இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு நேரில் போய் சந்திச்சுட்டு வந்த இந்த ஒரு விஷயமானது தமிழ் சினிமா திரையுலகத்தில் ரொம்ப பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.